Hi students, greetings from Success Education Academy, 12th Max, exercise 8.1, question number 1. Let f of x equal to cube root of x, find the linear approximation at x equal to 27. Use the linear approximation to approximate cube root of 27.2. So linear approximation, அதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்ப்போம். டிஃபரன்ஷியல்ஸ் டிஃபரன்ஷியல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியேஷன், நமக்கு டிஃபரன்ஷியேஷனா என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி சாப்டர் 7ல பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வரும் சம் சீரீஸ். நம்ம 7th லெசன் நாங்க தரவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது இல்லை. ஐ திங்க் 8.3, 8.4 வரும்போது நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவை லீனியர் அப்ராக்சிமேஷனா என்ன அப்படிங்கிறத தெரியும். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் இல்லைன்னா அதை லீனியரைசேஷன் சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ மெத்தட், இல்லைன்னா ஒரு டூல்னு சொல்லலாம். இந்த டூல் இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எடுத்து நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருக்கு, அதோட வேல்யூ என்னது 3 தானே, நமக்கு இது பார்த்த உடனே தெரியும். இதே வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19.4 சரி வேண்டாம் 9.2 எடுத்துக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 வேல்யூ நமக்கு தெரியுமா, நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இதை கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எதாவது லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது மெத்தட் பண்ணணும். அது கால்குலேஷன் எப்படி போகும், ரொம்ப பெருசா போகும் இல்லையா. ஸோ இந்த கால்குலேஷனை சிம்பிளா முடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன். இங்க அப்ராக்சிமேட் பண்றோம், அதாவது வேல்யூவை அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்றோம், அதான் வந்து என்னன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், பட் பை யூசிங் திஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு பாயிண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நார்மலா கண்டுபிடிக்கணும், கால்குலேஷன் கண்டுபிடிக்கலாம் பட் கால்குலேஷன் ரொம்ப ஹார்டா போகும், ரொம்ப லெந்தியா போகும். ஸோ அதை எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கிறது தான் இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி பண்றது சரிங்களா. இப்போ ஒன்று ரெண்டு சம் பார்ப்போம், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இப்போ சம் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க சம் பாருங்க, எல்லா f(x) cube root of x, find the linear approximation at x equal to 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் கியூப் ரூட் ஆஃப் 27.2. இதான் ஃபார்முலா, லீனியர் அப்ராக்சிமேஷன் உள்ள ஃபார்முலா. எல் ஆஃப் எக்ஸ் இக்கல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கல் டு என்னது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இல்லையா, இதுதான் கிவன் ஃபங்க்ஷன் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டு த பவர் 1/3 எழுதிக்கலாமா, எக்ஸ் டு த பவர் 1/3 எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்னா நம்ம எக்ஸ் டு த பவர் 1/2 எழுதணும், நான் கியூப் ரூட்னால எக்ஸ் டு த பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 27. இந்த அட் எக்ஸ் ஈக்குவல் டு 27ல தான் நம்ம வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம்னா எக்ஸ் நாட்னு எடுத்துக்கிறேன், அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 27. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 27. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேட் டு அப்ராக்சிமேட் எதில் அப்ராக்சிமேட் பண்ணணும், 27.2 அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், எக்ஸை வந்து 27.2 எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதாவது லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 27, யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் கியூப் ரூட் ஆஃப் 27.2. ஸோ அதுதான் இதை வந்து நான் எக்ஸ்னும் இதை வந்து எக்ஸ் நாட்னும் இதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் கால்குலேட் பண்ணணுமா, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு அதை டெல் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா, அப்போ அந்த டெல் எக்ஸோட வேல்யூ என்னன்னா அதான் டிஃப்ரென்ஸ், ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் இது 27.2 மைனஸ் 27னா 0.2 சரிங்களா. ஸோ நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ இதுல இருந்து எக்ஸ் நாட் எடுத்தாச்சு, எக்ஸ் எடுத்தாச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதியாச்சு எக்ஸ் டு த பவர் 1/3. அடுத்தது என்ன எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நான் டைரக்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் போட்டு செஞ்சுக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேண்டி ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் என்ன ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் நமக்கு என்ன கிடைக்கும், என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த 1/3ங்கிறது என்ன இருக்கு, அப்போ 1/3 நான் ஃப்ரெண்ட் எழுதிட்டேன், 1/3 இன்டூ எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1. ஸோ 1/3 மைனஸ் 1 என்ன வரும், இந்த 3 இங்கே வருமா, அப்போ 1 − 3/3 வரும், டோட்டலாக −2/3. அப்போ 1/3 இன்டூ எக்ஸ் பவர் −2/3. இந்த எக்ஸ் பவர் −2/3 கீழே கொண்டு வந்துடலாமா, எக்ஸ் பவர் மைனஸ் என்ன கீழே கொண்டு வந்தால் என்ன வரும், 1/x4 என்ன தானே வரும். அதே மாதிரி இது என்ன வரும், 1/3 இன்டூ
x power 2 by 3 சரிங்களா இதான் f of f dash of x இப்போ இங்க இருந்து f of x நாட் கண்டுபிடிங்க f of x நாட் கண்டுபிடிச்சா என்ன வரும் இந்த x இருக்கிறதுல x நாட் வரும் அவ்வளவுதானே x நாட் to the power 1 by 3 அதே மாதிரி f dash of x நாட்னா என்ன வரும் equal to 1 by 3 into x நாட் to the power 2 by 3 எழுதலாமா சோ இதுல இருந்து இப்ப f of 27 கண்டுபிடிங்க நம்ம x ஓட வேல்யூ x நாட் ஓட வேல்யூ 27 தானா அப்ப f of 27 அப்ப f of 27 equal to 27 to the power 1 by 3 இப்ப 27 நான் எப்படி எழுதலாம் 3 cube எழுதலாமா எதுக்கண்டி 3 cube எழுதுறேன் அப்ப அந்த 1 by 3 ல இருக்க அந்த 3 அந்த 3 கேன்சல் ஆகி டோட்டலா எனக்கு என்ன ஆன்சர் வந்துரும் 3 வந்துரும் அடுத்தது f of f dash of 27 f dash of x நாட் தானே f dash of 27 equal to இந்த இடத்துல போடுங்க 1 by 3 into 27 to the power 2 by 3 இங்க அகைன் நான் எப்படி எழுதலாம் 27 3 ஸ்கொயர் எழுதாச்சுனா சாரி 2 கியூப் 3 கியூப் எழுதாச்சுனா அந்த கியூப் அந்த 3 கேன்சல் ஆயிடும் இல்லையா அப்ப 1 by 3 into 3 கியூப் the whole power 2 by 3 இப்போ இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆயிடும் 3 ஸ்கோரோட வேல்யூ என்னது 9 அப்போ 1 by 3 into 9 னா 1 by 27 போட்டுடலாமா ஸோ எல்லாத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு f of 27 கண்டுபிடிச்சாச்சு அப்போ இதில் போடுங்க l of x equal to f of x நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் f of 27 தானே பிளஸ் f dash of 27 into x minus x நாட் ஸோ அந்த வேல்யூவை டைரெக்டாக போட்டுரும் 0.2 சரிங்களா இப்போ f of 27 ஓட வேல்யூ என்னது 3 தானே So 3 plus f dash of 27 oda value enadhu 1 by 27 into 0.2 ipo nama enna pannalam 0.2 divided by 27 idu eppadi calculate pannalam rendu seri 10 vechi panni multiply panni first of all number aakirukku appo 2 by 2 17 varuma ipo 2 by 2 70 podunga 2 pottinga 2 70 podringa enna varum first point vechi oru 0 no enna oru 0 0 இதோட பெரிய நம்பர் தான் வேணும் அப்போ 0 2000 வந்துருச்சு 270னா 250 இன்டூ 8 ஓகே அப்போ ஒரு 7 டைம்ஸ் போகும் 250 இன்டூ 7னா 77 சார் சாரி 0 77 சார் 49 9 4 பேலன்ஸ் 18 ரிமைனிங் என்ன வரும் 110 இன்னொரு 0 போட்டுக்கிறேன் அப்போ 270 இன்டூ இது 4 டைம்ஸ் போடலாமா 250 இன்டூ 4னா 1000 பிளஸ் 80 அப்போ 1080 பேலன்ஸ் எவ்வளவு 20 ஸோ இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3 பிளஸ் 0.0074 ஸோ நம்ம இதை ஆன்சர் எப்படி எழுதலாம் 3.0074 அப்படின்னு எழுதிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தேங்க்யூ